வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள். அண்ணா மறைந்து 51 ஆண்டுகளாகின்றன. அண்ணா 1969 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி நோய்வாய்ப்பட்டு சென்னையிலே காலமானார்கள். அவர் மறைவு செய்தி கேட்டவுடன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் திரண்டு சென்னைக்கு வந்தார்கள். அவரை பார்ப்பதற்காக, அவர் பூத உடலை பார்ப்பதற்காக 1.5 கோடி மக்கள் திரண்டார்கள். இன்றைக்கும் கின்னஸ் ரெக்கார்டில் அவரை விஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்கிற அளவுக்கு உலகத்திலே அதிக மக்களால் அதாவது இறந்தவருடைய அதாவது ஃபியூனரலுக்கு கலந்து கொண்டவர்கள் அதிக மக்கள் அண்ணாவுக்குத்தான். அதை விஞ்சியவர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட பெருமகன் அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தார்கள். புதியதாக அரசியல் இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். பேரறிஞர் அண்ணா என்று பெயர் பெற்றார்கள். பெரியாரிடம் பயிற்சி பெற்றார்கள். அப்படிப்பட்ட பெருமகன் தமிழர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், வறுமையில் வாழ்கிறார்களே, குடிசையில் வாழ்கிறார்களே, அடிமையாக இருக்கிறார்களே, மூடநம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறார்களே, காட்டு மிராண்டிகளாக வாழ்கிறார்களே, தமிழர்கள் படித்தவர்களாக இல்லையே, உண்ணுவதற்கு உணவில்லாமல் இருக்கிறார்களே, உடை இல்லாமல் இருக்கிறார்களே, கோவணத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்பதையெல்லாம் தன்னுடைய ஒவ்வொரு நாள் சுற்றுப்பயணத்திலும் பார்த்து வெதுவி போன அண்ணா தான் ஆரம்பித்த கட்சியின் மூலமாக தமிழக மக்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக விடிவெள்ளியாக அவர் விளங்கினார். அப்படிப்பட்ட பெருமகனாய் பார்த்து தமிழக மக்கள் நம்பினார்கள். அவர்தான் நமக்கு ஒரு விடிவு கொண்டு வருவார், அவர்தான் நமக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார், அவர்தான் நமக்கு உயர்வை கொண்டு வருவார் என்றெல்லாம் நம்பினார்கள். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. அந்த நம்பிக்கையால் தான் 1967 அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரானார். அவர் எப்படி ஆனார்? தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு கட்சியாக தோற்கடித்து உழைப்பாளர் கட்சி, தமிழரசு கட்சி, வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி என ஒவ்வொரு கட்சியாக அவர் தோற்கடித்து கடைசியில் எப்படி கிரிக்கெட்டிலே ஒவ்வொரு விக்கெட்டை அடித்து கடைசியில் வெற்றி பெறுவார்களோ அப்படி வெற்றி பெற்றவர் அண்ணா. அவருடைய பேச்சையும் அவருடைய கொள்கையையும் அவர் லட்சியத்தையும் தினமும் பார்த்து கேட்டு ரசித்து தமிழக மக்கள் அவர் பின்னால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அவர் பின்னால் வந்தார்கள். அதனால்தான் 67 ஆரம்பித்த அண்ணாவின் இயக்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெரும் தலைவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். மாநில கட்சிகளுடைய தந்தை அல்லவா அண்ணா? அதாவது குகன் அவர்கள், அதாவது ஒரு வரலாற்று நூலை எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் எழுதிய இந்திய வரலாறு என்கிற ஆங்கில நூலில் அண்ணாவை பற்றி எதுவுமே இல்லை. அதை பார்த்தவுடன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அதாவது வேலூர் வடார்காடு மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர், அவர் சொன்னார், அண்ணா இல்லை என்றால் இந்த புத்தகம் நிறைவு பெறாதே. அண்ணா அல்லவா உள்கட்சி ஜனநாயகத்தை கொண்டவர், அண்ணா அல்லவா ஜனநாயகத்தை காத்தவர், அண்ணா அல்லவா மாநில கட்சிகளுடைய தந்தை. அப்படிப்பட்ட அண்ணாவை பற்றி இந்த நூலில் எழுதாத போது இந்த புத்தகம் எப்படி நிறைவு பெறும்? அண்ணாவை பார்த்தல்லவா இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சிகள் தொடங்கப்பட்டன. அப்படிப்பட்ட பெருமகனை பற்றி நீங்கள் எழுதவில்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட பெருமகன் அண்ணாவினுடைய நினைவு நாள் இன்று. அண்ணாதான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். அண்ணாதான் இருமொழிக் கொள்கை, தமிழ் தமிழ்நாட்டிற்கு, ஆங்கிலம் உலகத்திற்கு என்று இருமொழியை அறிவித்தார்கள். அந்த கொள்கை இன்றைக்கும் வெற்றி கொள்கையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. டெல்லியிலே டிஎன் சேஷன் எப்போதும் சொல்வார், அண்ணாவால் தான் இன்றைக்கு இந்தியாவில் ஆங்கிலம் இருக்கிறது, ஆங்கிலம் இருப்பதனால்தான் நம்முடைய இளைஞர்கள் உலகம் முழுவதும் சென்று வேலைக்கு போகிறார்கள், அவர்களுக்கு வேலைக்கு போவதனால்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இளைஞர்கள் இந்தியாவுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறார்கள், அதனால தான் இந்தியாவுக்கு வெளிநாட்டு அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கிறது என்று சொல்லுவார். அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் அண்ணா இஸ் எ கிரேட் லீடர், அண்ணா இஸ் எ ஒன்லி பர்சன் இன்ட்ரடியூஸ்டு 2 லாங்குவேஜ் ஃபார்முலா அண்ட் ஆல்சோ த இங்கிலீஷ் இஸ் ஸ்டில் லிவிங் இன் இண்டியா பிகாஸ் ஆஃப் அண்ணா. அண்ணா இஸ் எ ஒன்லி பர்சன்
மோட்டிவேட்டட் த யூத் டு கம் அப் இன் த லைஃப் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய லாங்குவேஜ் ஃபார்முலா அமைந்தது. லண்டனில் நடந்த ஒரு சாஃப்ட் சீனா உயர்ந்த நாடா இந்தியா உயர்ந்த நாடா என்று ஒரு கருத்தரங்கம் நடந்தது. அந்த கருத்தரங்கிற பேசிய ஒரு வெள்ளைக்காரர் சொன்னார், அண்ணாவால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டும் இந்தி நுழையவில்லை, அண்ணாவால் தான் கோலிவுட் அதாவது ஹாலிவுட் உலகம் முழுசும் சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் ஹாலிவுட்டு பாலிவுட்டு கோலிவுட் என்று மூன்றை சொன்னார். ஹாலிவுட் உலகமெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது, அதற்கு இணையாக பாலிவுட்டு இந்தியாவினுடைய சினிமாக்கள் சென்று கொண்டிருக்கிறன. ஆனால் அதையும் மிஞ்சுகிற அளவுக்கு இன்றைக்கு கோலிவுட் என்றால் தமிழ் படங்களும் தென்னிந்திய படங்களும் ஆகவே அது சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அண்ணாதான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அண்ணாவின் நினைவு நாள் இன்று ஒவ்வொரு தமிழும் நினைத்து பார்க்க வேண்டிய நாள். நாம் வளர வேண்டுமென்றால் மேலும் உலகத்தினுடைய மிகப்பெரிய உன்னத தமிழர்களாக மாற வேண்டுமென்றால் இன்றைக்கு அமெரிக்காவிலே அமெரிக்காவிலே கமலா ஹாரிஸ் வந்திருக்கிறார் என்றால் இப்படி சுந்தர பிச்சை சென்றிருக்கிறார் என்றால் இதற்கெல்லாம் காரணம் அண்ணாதான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அண்ணாவின் நினைவு நாளை நாம் எப்பொழுதும் நினைத்து கொள்வோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அண்ணாவை நினைத்து கொள்வோம். அவருடைய நினைவுடன் வாழ்வோம். அந்த பெருமகனுடைய தியாகத்தால் நாம் மேலும் வளர்ந்திருக்கும் என்பதை மனதில் கொள்வோம். நன்றி, வணக்கம்.